மாம்பழம் வேணுமா? மாம்பழம் 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 எம்மா எம்மா மாம்பழம் வாங்கிட்டாங்கம்மா, எம்மா எம்மா மாம்பழம் வாங்கிட்டாங்கம்மா, நல்லா பெயிர போறாங்க. வீட்டுல இவ்வளவு பழம் இருக்கு, அதெல்லாம் சாப்பிடுறது கிடையாது. ரோட்ல என்னது போகுதோ அதை உடனே வாங்கிடணும். இவ்வளவு பழம் இருக்கு, மாம்பழம் இல்லல்ல, மாம்பழம் வாங்கிட்டாங்கம்மா. சரி போய் அவனை நிப்பாட்டு, ஒரு கிலோ எவ்வளவு கேளு. மாம்பழம் 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 வேணுமா? மாம்பழம் அண்ணே அண்ணே மாம்பழக்காரண்ணே நில்லுங்க. வாமா அந்த கூடையை கொஞ்சம் இறக்கி வைமா. எவ்வளவு தங்க மாதிரி, அம்மா போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரி கூட்டிட்டு வரேன். மாம்பழம் விக்கிறவரும் மாம்பழம் மாதிரியே இருக்காரு. பூமாரி என்ன, ஆளுக்கு ஒரு மாம்பழம் மட்டும் வாங்கிட்டு வர வேண்டியதானே? ஏக்கா ஒரு ஒரு கிலோ மாம்பழம் வாங்கிக்கோங்கக்கா, நல்ல டேஸ்டா இருக்கு, திட்டிப்பான மாம்பழம். இது எந்த ஊர் மாம்பழம் அக்கா? சேலத்துல இருந்து வருதுக்கா மாம்பழம், நல்ல இனிப்பா இருக்கும்க்கா. ஒண்ணு வேணா டேஸ்ட் பாக்கீங்களா? நான் டேஸ்ட் பாக்கேன். நல்ல இனிப்பா இருக்குமா மாம்பழம்? நல்லா இருக்கா. தங்கச்சிக்கு ஒண்ணு டேஸ்ட் பாக்க ஏடு. தம்பி ஒரு கிலோ மாம்பழம் எவ்வளவுப்பா? இதோ பூமாரி எனக்கு தான் கொடுக்கல டேஸ்ட் பாக்க. கிலோ 50 ரூபாய்க்கா 2 கிலோ போடட்டுமா? 2 கிலோலாம் வேண்டாப்பா, ஆளுக்கு ஒரு மாம்பழம் மட்டும் கொடு. 2 மாம்பழம் எவ்வளோ? இதுக்கு தான் இவ்வளோ விசாரிச்சாங்க. வாங்கும் ஏக்கா 1 கிலோ வாங்கிக்கோங்கக்கா. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே 2 கிலோ வாங்கியிருக்காங்க, அவங்ககிட்ட கேளுங்க, நல்லா டேஸ்டா இருக்குக்கா மாம்பழம். அப்படியா? சரி 2 கிலோ மாம்பழம் போட்டுரு பாப்பா. இந்தாமா ஏக்கா உங்களுக்காக கூட 2 மாம்பழம் போட்டிருக்கேங்க்கா. சரி தங்க மாதிரி அப்பட்ட போய் 100 ரூபா வாங்கிட்டு வாமா. தம்பி அந்த அடுத்த வீடு இருக்குல்ல, அந்த வீட்டு பொம்பளை வாங்கிச்சா மாம்பழம்? எதுக்கா அந்த மஞ்ச வீடா? வாங்கவே இல்லக்கா. மாம்பழம் எங்கிருந்து வருது? 1 கிலோ மாம்பழம் எவ்வளோ? 1 கிலோக்கு எத்தனை மாம்பழம் வரும்? ஏகப்பட்ட கேள்வி கேட்டுச்சு. 1/2 கிலோ மாம்பழம் கூட வாங்கலக்கா. அவன் அப்படிதான் சரியான நப்பி. ஒரு மாம்பழம் வாங்கினா குறைஞ்சு அதிருவா. அந்த பக்கம் மஞ்சள்ல குண்டா இருக்கு பாரு, அந்த மாம்பழம் எனக்கு தான் வேணும்ல. நான் கூடையில இருந்து எடுத்து வைக்கும் போதே பார்த்து வச்சுட்டேன், அது எனக்கு தான் வேணும். ஆரம்பிச்சிட்டீங்களா சண்டையே? அந்த கூடையை கொண்டு வா, மாம்பழத்தெல்லாம் கழுவி தான் சாப்பிடணும், சும்மா அப்படியெல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாது. இம்மா அழுக்கெல்லாம் இல்லம்மா, நல்லதாமா இருக்கு மாம்பழம். அழுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, கழுவி சாப்பிட்டா தான் நல்லது. தானே கழுவி வெட்டி தரேன். நல்ல கழுவி இந்த தோலெல்லாம் வெட்டிட்டாங்க. என்னம்மா தோல்ல தானே சத்து இருக்கு, தோலை வெட்டி தூர போட்டு பழத்தை மட்டும் சாப்பிடுவியா? அதுதான் 100 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். தோலை வெட்டி அதை வெட்டி இதை வெட்டி நான் வேற சமையல் வேலை எல்லாம் பார்க்க வேண்டாமோ? ரெண்டு பேரும் சண்டையா போட்டுட்டு இருக்கீங்க. இந்த வாரம் பூரி கட்டை எடுத்துட்டு இந்த வாங்க, ரெண்டு பேரும் வாங்க சண்டை போடுவியா? இனிமே தின்மண்டத்துக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுவீங்களா? சொல்லு, போட மாட்டேன்னு சொல்லு. இனிமே எதுக்கு எடுத்தாலும் ஒன்னும் திங்காத பிள்ளைகள் மாதிரி, அது வேணும் இது வேணும் சண்டை போடுங்க. இருக்கு உங்களுக்கு தட்டுல வெட்டி வச்ச மாம்பழம் அப்படியே இருக்கு, அதை திங்காம மாம்பழ கொட்டை வேணும்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டு வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்கலான்னு வந்தேன். பூமாரி மாம்பழம் தின்னு பாத்துட்டு வந்தேன்னு சொல்ல வேண்டியதானே? பூமாரி உள்ளதான் இருக்கா, இரு கூப்பிடுறேன். இந்த மாம்பழம் எங்க வாங்குனீங்க? தட்டு நிறைய வெட்டி அப்படியே வச்சிருக்கீங்களே. ரோட்ல ஒத்து விக்க கொண்டு வந்தாமா, அவன்கிட்ட வாங்கணும். என்ன எடுத்துக்கோன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம பெய்யிட்டே இருக்காவ. அப்படியா, மாம்பழம் நல்லா இனிப்பா இருக்கா? நாங்களும் அவன்கிட்ட வாங்கலாம்னு நினைச்சோம், அவன்கிட்ட ஒரே புளிப்பு மாம்பழமா இருந்துச்சா, அதான் வாங்கல. ஆமா நல்லா இனிப்பா இருந்துச்சு இன்னைக்கு.
ஒரு வார்த்தை எடுத்துக்கோன்னு சொல்றாங்களான்னு பாரு, வாயிலிருந்து வார்த்தை வரமாட்டேங்குதே. அப்படியாத்தே, சரி நான் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உருவமா நம்ம இதுக்காக தான் வந்தது. அப்பமா என்ன ருசி! நம்ம வாங்கினா மட்டும் மாம்பழம் இந்த டேஸ்ட்டுக்கு வரமாட்டேங்குது. பக்கத்து வீட்டுக்காரிகள் வாங்கினா மட்டும்தான் மாம்பழம் இந்த இனிப்பா இருக்கு. எப்படிதான் தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் கமெண்ட் ரோஷினி மீனா, நாங்க கூட இவ்ளோ Dress வாங்கல, வெரைட்டி ஆஃப் Dress, கியூட் பூமாரி அப்படினு சொல்லிருக்காங்க. थैंक यू ரோஷினி. செகண்ட் கமெண்ட் சர்ஜனா ஃபார்சி, பூமாரி வெரி கியூட் லிட்டில் டால் அண்ட் நம்ம வீட்ல நடக்கிறது மாதிரியே நேச்சுரலா இருக்கு அப்படினு சொல்லிருக்கீங்க. थैंक यू சர்ஜனா ஃபார்சி. நெக்ஸ்ட் கமெண்ட் ஆசை, ஹாய் பூமாரி, Dress சூப்பர், ஹேர் ஸ்டைல் செம, கேன் யூ கிவ் மீ தட் ப்ளூ Dress, ஐ லைக் தட் Dress அப்படினு சொல்லிருக்காங்க. थैंक यू ஆசை. நெக்ஸ்ட் கமெண்ட் தீபிகா எஸ் 4004 இயர் 20, பூமாரி யுவர் வாய்ஸ் வெரி நைஸ், நான் எப்பவும் உங்க சேனல் பார்ப்பேன் பட் கமெண்ட் பண்ணதில்ல. சின்ன பொண்ணு பூமாரி அக்கான்னு சொல்றது வெரி நைஸ். ஐ அம் ஆல்வேஸ் லவ்விங் யூ செல்லக்குட்டீஸ் அப்படினு சொல்லிருக்காங்க. थैंक यू தீபிகா. பூமாரிக்கு அடுத்து बर्थडे விஷஸ் சொல்லிரலாமா? ஃபர்ஸ்ட் விஷஸ் நசீன் லடிஸ்டின், அவங்க ஃப்ரெண்டோட பர்த்டேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெடோலின், ஹாப்பி பர்த்டே டு யூ. நெக்ஸ்ட் பர்த்டே பேபி அனுஷா, இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ அனுஷா, ஐ லைக் சின்ன பொண்ணு அண்ட் பூமாரி வாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ ஸோ மச். ஹாப்பி பர்த்டே டு யூ ஃப்ரெண்ட் ஃப்ரெடோலின் அனுஷா. தேங்க் யூ ஸோ மச். டாடா.